அனைவருக்கும் வணக்கம். இயல் இரண்டில் உள்ள புணர்ச்சி விதிகளில் பண்பு பெயர் புணர்ச்சி பற்றி இப்பொழுது காணலாம். பண்பு பெயர் புணர்ச்சி இது வந்து பார்த்தோம்னா நமக்கு பொது தேர்வுக்கு முக்கியமான ஒரு வினா. இதில் வந்து கட்டாயம் ஒரு இல புணர்ச்சி விதி நமக்கு பொது தேர்வுக்கு உண்டு. அதனால் நல்லா கவனிங்க. ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல், தன் ஒற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே என்பது நன்னூலுடைய பண்பு பெயர் புணர்ச்சிக்கான நூற்பா. இதை நான் தனியாக உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல் அடி அகரம் ஐயாதல், தன் ஒற்று இரட்டல் முன்னின்றமை திரிதல், இனமிகள் இணையவும். இந்த எட்டு தான் பண்பு பெயர் புணர்ச்சியில் அடங்கும். இதில் நாம் முதல் வந்து ஈறுபோதல் என்பது என்ன அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம். இப்போ ஈறுபோதல் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தையை கொடுக்குறோம், பெருவழி. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பெருமை குட்டல் வழி. எப்போவுமே புணர்ச்சி விதியில் ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது அதை பிரித்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதுக்கப்புறம் நம்ம விதி எழுதி பிரித்தோமானால் அதற்கு தனியாக ஒரு மதிப்பெண்கள். அப்போ இரண்டு மதிப்பெண்கள் வினாவை உடையது எதுனா இந்த புணர்ச்சி விதி. இப்போ பெருவழியை பெருமை குட்டல் வழின்னு பிரிச்சிட்டோம். இப்போது விதியில் பார்த்தோம்னா ஈறு போதல். ஈறு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலைமொழியினுடைய இறுதியில் உள்ள மை கெடுதல் தான் ஈறு போதல். ஈறுன்றது இறுதி எழுத்து, இறுதி எழுத்து போதல். அப்போ ஈறு போதலுடைய பொருள் என்ன அப்படின்னா இறுதி எழுத்த போதல். அப்போது நமக்கு இறுதி எழுத்து போதல்னா பெருமை குட்டல் வழி. அப்போ இங்கே மை விகுதி வரும்போதே நாம் என்ன விதியை பயன்படுத்துவோம்னா ஈறு போதல் விதியை பயன்படுத்தணும். இப்போ நம்ம விதி மாற்றம், ஈறு போதல் என்னும் விதிப்படி மை கெடும். அப்போ நம்ம இங்கே பிரித்து எழுதியிருக்கோம், ஈறு போதல் என்னும் விதிப்படி மை கெடும்னா மையை அடிச்சிட்டோம். அப்போ மீதி இருக்கிறது என்னென்னா பெருவழி. அப்போது இதே போல தான் நாம் ஈறு போதல் விதியை பிரித்து எழுதுதல் வேண்டும். இதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முதுமரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதுமரம் எப்படி பிரிப்போம், முதுமை கூட்டல் மரம். அப்போ ஈறு போதல் என்னும் விதிப்படி மை கெடும், முது மரம் என்றானது. அப்போது மை விகுதி நிலைமொழியின் இறுதியில் மை விகுதி பெற்று வந்தால் அது பண்பு பெயர் புணர்ச்சியில் உள்ள ஈறுபோதல் என்னும் விதியில் அடங்கும்.